வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை பயிறு ஜவ்வரிசி பாயாசம். நம்ம வந்து கடலைப்பருப்பு பாயாசம், சேமியா பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து பச்சை பயிரில் வந்து பாயாசம் பண்ண போகிறோம். நான் பச்சை பயிரை வந்து ஒரு அரை கப்பு, இந்த கப்புக்கு வந்து நான் அரை கப்பு வந்து பச்சை பயிர் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பருப்பு வந்து வறுத்து தான் வச்சுருப்பேன், அதனால் நான் வந்து அப்படியே எடுத்து ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு வறுக்காமல் இருந்தீங்கன்னா பருப்பை வறுத்துட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஜவ்வரிசி வந்து ஒரு கால் கப் எடுத்துருக்கேன். நான் இதை போட்டு நல்லா வறுத்துடலாம். பச்சை பயிர் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதில் வந்து கஞ்சி பண்ணலாம். பச்சை பயிரும் கவுனி அரிசியும் சேர்த்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து கஞ்சி பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க வந்து கீழே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். பச்சை பயிர் சுண்டல் பண்ணுவாங்க. பச்சை பயிர் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும். இதுக்கு வெல்லம் வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. கூட்டி குறைச்சி வந்து அவங்கவுங்க வீட்டில் எப்படி எடுத்துக்கிங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க வந்து வெல்லத்தை வந்து கம்மியாக கொஞ்சம் போட்டு வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வெல்லம் வந்து போட்டு இந்த பாயாசம் பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிட்டுங்க எல்லோரும். சுகர்காரங்களுக்குமே வந்து வெல்லம் போட்டு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். அவங்க ஒரு நாளைக்கு ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம இதை எடுத்து அப்படியே இந்த பருப்பில் கொட்டிடலாம். இதில் வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து தேங்காய் பாலும் கொஞ்சம் விட போகிறோம். ஒரு காமுறி தேங்காவை எடுத்து நல்லா கொஞ்சம் திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுருங்க. இதை இது வந்து கொஞ்சம் குழஞ்சி வரணும், அதனால தான் வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் விட சொல்கிறேன் நான். நம்ம நான் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை பயிர் வந்து அஞ்சு விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி போட்டிருக்கறதுனால வந்து சீக்கிரமும் ஜவ்வரிசி நல்லா சீக்கிரம் வெந்துடும். இதை வந்து இப்படி கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு இதுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் நெய், இது வந்து அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் விட்டுக்கோங்க. ஒரு நாலு ஸ்பூனுக்கு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கம்மியாக விடனாலும் விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் விடனாலும் விட்டுக்கோங்க. அந்த முந்திரி திராட்சை வந்து வறுப்படணும், அவ்வளோதான். நான் வந்து முந்திரி திராட்சை இது எடுத்திருக்கேன், பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெள்ளரி விதை பூசணி விதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. போட்டு கால் கப்புக்கு வந்து
தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா, தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டோம்னா பாயாசம் முடிஞ்சிடும். என்ன காஞ்சிருச்சு, இந்த முந்திரி திராட்சை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யிலே வந்து நம்ம தேங்காயை போட்டு வறுத்துடலாம். அந்த நெய்யிலே வந்து தேங்காயும் கொஞ்சம் வறுத்துடலாம். தேங்காய் அப்படி பூவாக போடவும் செய்யலாம், இல்லைன்னா வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் வறுத்தாச்சு நம்ம. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், பாயசத்தை அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும், ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். கொஞ்சம் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இனிப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு காமுறியிலேருந்து அரை முறி வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான் தேங்காய் பால் எவ்வளோ விடுறதுங்கிறது, ஆனால் கொஞ்சம் அரை முறிக்கு எடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் விட்டுடலாம். இது வந்து ஒரு கொதி வரவும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ பாயாசம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, தேங்காய் பால் விட்டதும் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இது ஜவ்வரிசி போட்டுக்கிறதுனால வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கும். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் திரும்ப வச்சுக்கோங்க, வச்சுட்டு இதை காய்ச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே வந்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து பச்சைப்பயிறு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.